நவம்பர் 16ஆம் தேதி முதல் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் இயங்க அனுமதி அளித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள். காய்ச்சல் அடிக்கிறது? ஆமண்ணா, என்னை போலவே தங்களுக்கும் கொதிக்கிறது. என்ன, உமக்கும் காய்ச்சலா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்டும். அனைத்து கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் 16ஆம் தேதி முதல் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒன்பது, பத்து, பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வருகின்ற 16ஆம் தேதி முதல் பள்ளிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்களும் 16ஆம் தேதி முதல் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும் சர்ச்சைக்கும் எதிர்ப்புக்கும் ஆளான மொபைல் விளையாட்டான பப்ஜி இன்று முதல் இந்தியாவிலிருந்து முழுமையாக வெளியேறுகிறது. உங்களுக்கு எதை கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு புரியலாம டீச்சர்? உங்களுக்கு யார் சொன்னது அறிவு? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பர்னா? டிரான்ஸ்பர்னா ஊரு விட்டு ஊரு போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். தரவிறக்கம் செய்யப்பட்ட தென்கொரியாவின் பப்ஜி செயலி செல்போன், லேப்டாப் மற்றும் டேப்லெட்டுகளில் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று முதல் அதனை பயன்படுத்த முடியாத வகையில் சர்வர்கள் முடக்கப்படுகின்றன. அப்படி அப்படி கரே அநாடி